ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாந்தா ஷோரூபி. நான் உங்கள் ஜோஷ்வா. இந்த வீடியோவில் நம்ம லிட்டில் பிரின்சஸ் வித் மேஜிக் வாண்ட் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களோட சாந்தா ஷோரூபி. ஃபஸ்ட் நம்ம அவங்களோட சீக் போட்டுக்கிறோம். சீக் போட்ட பிறகு நம்ம அவங்களோட நெக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு வந்து நான் வந்து டாப் டு பாட்டம் தான் எப்பயுமே வரைவேன், அதாவது மேலேருந்து கீழே போவேன். இப்போ ஃபஸ்ட்டு சீக் போட்ட பிறகு அவங்களோட ஹேண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம நான் அந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம வேண்டை வச்சு வரைய போகிறோம், அதாவது மந்திரக்கோள் வச்சு வரைய போகிறோம். அதனால் அவங்க கையில் வந்து ஒரு மந்திரக்கோள் இருக்க மாதிரி வரைய போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது நட்சத்திரங்களுக்காண்டி. நீங்கள் வந்து ஓவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அவங்களோட ஸ்டிக் வந்து கையில் பிடிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். ஸ்டிக்கு கொஞ்சம் நல்லா ஷேட் பண்ணிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நான் உங்களோட ட்ரெஸ் வரைய போகிறேன். ஹார்ட் இன் ஷேப்பில் உங்கள் ட்ரெஸ் இந்த தடவை போட்டிருக்கேன். நீ உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஹார்ட் இன் ஷேப் தான் வேணும்னா இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உங்களோட பாட்டம் ரீஜன், அதாவது கவுன் வரைய போகிறோம். இந்த கவுனில் வந்து நான் வந்து அம்ப்ரலா ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டால் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதை வந்து எல்லா கவுன்லேயும் போடுற, எல்லா பிரின்சஸ் இருக்க மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரி தான் நான் இந்த இதில் வரைகிறேன். கவுன் ரொம்ப யூஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அதிலே வந்து யூனிக்காக இருக்கணுன்றதுக்காண்டி, தனித்துவமாக இருக்கணுன்றதுக்காண்டி நிறையா டிசைன்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பாரம் வந்து நம்ம கண் வரைய போகிறோம். ஏன்னா கண் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கவுன் வந்து ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், இனிக்காக இருக்கும். டாலே இந்த பிரின்சஸ் வந்து எப்படின்னா கண் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க. ஐப்ரோஸ் சின்னதாக போட்டுட்டு கண் கொஞ்சம் ஓவலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது இது வந்து ஐகானிக் ஐஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மவுத் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். இது நோஸ் வரையலை, ஏன்னா இந்த மாதிரி டால்ஸுக்கு வந்து நோஸ் வரைஞ்சி அவ்வளோவா இனிக்காக இருக்காது, அட்ராக்டிவாக இருக்காது, அதனால் வரையலை. இப்போ நம்ம ஹேர் போட போகிறோம். நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து லாங் ஹேர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிளான் டெயில் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி ஹேர் ஸ்டைல் வரையிறதுன்னு சொல்லிட்டு, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்மளோட அவங்களோட கிரீடத்தை வரைய போகிறோம். கிரீடத்தை வரைஞ்சோம்னா நம்ம ஷேடிங் ஆரம்பிச்சிடுறோம், அவ்வளோதான் சிம்பிள். நம்மளுக்கு இப்போ பிரின்சஸ் டால் வித் பிராண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பிடிச்ச பார்ட் கலரிங். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லோரும் ஹேருக்கு வந்து லைட் கலர், அதாவது கோல்டன் கலர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. நான் இந்த இடத்துல வந்து பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு பிளாக் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, நீங்கள் எந்த காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ண பிறகு நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் நீங்கள் பாட்டமுக்கு அப்பப்போ டிஃப்ரென்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா ரெண்டுமே ஒரே கலராக இருந்தால் பெரிய அட்ராக்டிவாக இருக்காது. மேல் ஒரு கலர் கொடுத்துட்டு கீழே ஒரு கலர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் கண்டிப்பாக மேஜிக் வேண்டு, இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு இன் கலர் தான் கொடுக்கணும், அதுவும் டார்க் கலர் தான் கொடுக்கணும். அந்த கலர் நீங்கள் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியும். அடுத்து நம்ம உங்களோட கிரீடத்துக்கு நீங்கள் வந்து எல்லா எல்லோ கலர் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா ரெட் கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், அது எந்த கலர் நீங்கள் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட பாடிக்கு நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நான் வந்து என்னென்னா எதுவுமே கொடுக்காம விட்டுட்டேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த கலர் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கொடுத்துக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி லிட்டில் பிரின்சஸ் வித் வேண்ட் வரையிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்து இந்த மாதிரி இன்னும் நிறையா